நின்றுட்டே வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா யூரினில் வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒயிட் டிஸ்சார்ஜோ வெஜினல் இன்ஃபெக்ஷனோ இருக்கிறவங்களுக்கும் யூரினில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நுறையா போகும். அந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை சுற்றி கருவலே இருக்கும், உடல் வந்து மெலிஞ்சிட்டே போகும். காரணம் அவங்களோட மசில் எல்லாமே வந்து இதை தாண்டி டீஹைட்ரேஷன், ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்காமல் ரொம்ப அதிகமாக வெயிலில் சுற்றிட்டே இருக்கிறவங்களுக்கு யூரினே வந்து திக்காக ஒரு மாதிரி குழம்பு மாதிரி போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து வெளியாகுது அப்படிங்கிறது. இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக உடம்புல வந்து அதிகமான ஆசிட்ஸ் உறந்து மசில் செல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வீக் ஆகி அதெல்லாமே வந்து யூரினில் வெளிப்படும் போதும் ப்ரோட்டீன் வந்து யூரினில் வெளியாகிறது பார்க்க முடியும். ஏன்னா யூரின் அப்படிங்கிறது வந்து ஃபில்டர் பண்ணுறது நம்மளோட கிட்னி தான், ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கழிவுகளை வெளியேற்றுது. அப்போ கிட்னி டிசீசஸ் இதில் காரணமாக தான் மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரோட்டீன் யூரியா இருக்கிறதுனால சிறுப்பிலை, நத்தைச்சூரி, பூனை வணங்கி இந்த மாதிரியான ஹர்ப்ஸ் வந்து ப்ராப்பரான காம்பினேஷனில் கொடுக்கும்போது மோஸ்ட் காமனாக க்ரானிக் கிட்னி டிசீஸ்னால் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் யூரியாவே வந்து எத்னிக் ஹெல்த் கேர். வணக்கம், நான் டாக்டர் யோக வித்யா ஃப்ரம் எத்தனிக் ஹெல்த் கேர். இந்த செக்மெண்ட்டில் நம்ம யூரினில் ப்ரோட்டீன் வெளியாகக்கூடிய கண்டிஷன், அதாவது ப்ரோட்டீன் யூரியாவை பற்றி பார்க்கலாம். பொதுவாக யூரினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ரோட்டீன் வெளியாகுது, என்ன பண்ணுறேன்னே தெரியல, காலையில் எழுந்திரிச்சு யூரின் போகும்போது பார்த்தா போனதுக்கப்புறமா நொறநொறையாக அப்படியே மிதக்குது. ஸோ இப்படி வந்து நிறைய பேர் பயந்துட்டு போய் செக்அப் பண்ணும்போது தான் ப்ரோட்டீன் யூரியா இருக்குன்னே தெரிய வருது. ஒரு சிலருக்கு க்ரானிக் டயபெட்டிஸ், நாட்பட்டு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சிகேடி அப்படிங்கிற க்ரானிக் கிட்னி டிசீஸும் வந்து அவங்களுக்கு அது தொடர்ந்து வரும்போது இந்த கண்டிஷன் ரொம்ப மோஸ்ட் காமனாக பார்க்க முடியும். அதே போல் எப்படி டயபெட்டிஸ்னால உங்களுக்கு ப்ரோட்டீன் யூரியா வருதோ, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துகிட்டே ரொம்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே இருந்துகிட்டே இருக்குனாலும் இந்த ப்ரோட்டீன் வந்து யூரினில் வெளியாகிறது ரொம்ப காமனாக இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து இருந்துட்டு வருது. ஸோ இதே தாண்டி யார் யாருக்கெல்லாம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக வெளியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோஸ்டாட்டிக் ப்ரோட்டீன் யூரியா அப்படிங்கிற கண்டிஷன், அதாவது ரொம்ப நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கும் வந்து யூரினில் ப்ரோட்டீன் வெளியாகிறது தென்பட்டுருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், ப்ரெக்னன்சி டைமில் சம்டைம்ஸ் வெஜைனல் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிஷன்லையுமே யூரின் வந்து யூரினில் வந்து ப்ரோட்டீன் வெளியாகிறது பார்க்க முடியும். காரணம் உடலே உருக்கி அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வர மாதிரி மசில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எல்லாமே வந்து அவங்களுக்கு யூரினில் வெளியாகும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசில் எல்லாமே வந்து வீக் ஆகிட்டே வரும். சம்டைம்ஸ் மசில் ஸ்பேசம் இருக்கும், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் போடும்போது விரலாம் பிடிச்சி இழுத்து பிடிக்கும், கெண்டக்கால் சதை காஃப் மசில் வந்து பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரியான மசில் வீக்னஸும் வந்து ஏற்படும். ஸோ கிராம்ஸ் வந்து அதிகமாக இந்த ப்ரோட்டீன் யூரியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டீன் யூரியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன காரணத்தினால இருக்குது அப்படிங்கிறத ட்ரீட் பண்ணாலே ஒழிய இந்த இது வந்து பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் காமனாக வந்து பார்த்திங்கன்னா சிகேடி அப்படிங்கிற க்ரானிக் கிட்னி டிசீஸில் தான் வந்து இது வந்து ஜாஸ்தியாக காணப்படுது. ஏன்னா யூரின் அப்படிங்கிறது வந்து ஃபில்டர் பண்ணுறது நம்மளோட கிட்னி தான், ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கழிவுகளை வெளியேற்றுது. அப்போ கிட்னி டிசீசஸ் இதில் காரணமாக தான் மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரோட்டீன் யூரியா இருக்கிறதுனால கிட்னியை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஹெர்ப்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீர்முள்ளி, நெரிஞ்சில் முள், ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனும் நீர்முள்ளி கஷாயமாக சித்த மருந்து கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ அதை ஈவன் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுமே வந்து எடுத்துக்கும்போது இந்த ப்ரோட்டீன் யூரியா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி பண்ணலாம். அது இல்லாமல் இது வந்து மோஸ்ட்லி வந்து பாடி ஹீட் அதிகமாகி தான் அந்த மசில் எல்லாமே வந்து வேஸ்டிங், அதாவது உருகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கூலண்ட்டான விஷயங்களை வந்து நம்ம செய்யலாம். மேலும் கிட்னிக்கான உகந்த ஹர்ப்ஸ் வந்து சிறுப்பிலை, நத்தைச்சூரி, பூனை வணங்கி இந்த மாதிரியான ஹர்ப்ஸ் வந்து ப்ராப்பரான காம்பினேஷனில் கொடுக்கும்போது மோஸ்ட் காமனாக க்ரானிக் கிட்னி டிசீஸ்னால் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் யூரியாவே வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் நரம்பு சம்மந்தமாக நியூரோபதி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்குமே வந்து இது ஏற்படும் அப்படிங்கிறதுனால கூடயே வந்து நர்வ் வந்து சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸான அமுக்ரா, பூனைக்காலை இந்த மாதிரியான ஹேர்பல் காம்பினேஷனும் சப்போர்ட்டிவாக கொடுக்கும்போது ப்ரோட்டீன் யூரியாவை ஈஸியாகவே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மாதங்களே வந்து ரிசல்ட்ஸ்லேயே வந்து நல்லா சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த செக்மெண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ ப்ரோட்டீன் யூரியா இருக்கிறவங்க தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம், அது ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான்.